ஜெய் சீதாராம், அடியன் பாதுகாதாசன். இன்றைக்கி வந்து திருப்பாவையோட ரெண்டாவது பாடலை பாட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வையத்து வையத்து வாழ்வீர்கள் நாமுன்னும் பாவைக்கு செய்யும் கிருஷி கேள்வி பரவல் பையத்து என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணும் வாழுண்ணும் நாட்களே நீராடி மையிட்டொழுதோ மலரிட்டு நாமுடியும் செய்யா தனஞ்சியும் திருங்கருளை சென்றதோ ஐயையும் பிச்சைங்க ஆந்தினியும் கை காட்டு உயமாறணி உகந்தலூர் என்பாவா. இந்த பாடலுக்கான பலனை பார்த்துரும் ஃபஸ்ட்டு. இந்த பாடலுக்கான பலன் வந்து, மங்கையருக்கு நல்ல மணாளன் அமைவான், குடும்பத்தில் உள்ள பிதுர் சாவும் நீங்கி சுபிட்சமாக உண்டாகும். அதாவது மங்கையருக்கு யார் கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு இந்த பாட்டை போனால் நிச்சயமாக கல்யாணம் ஆகும். குடும்பத்தில் வந்து முன்னோர்கள் ஏதாச்சும் சபிச்சிருந்தாலோ அவங்க இது பண்ணியிருந்தாலோ இந்த சாபம் எழுவும். இப்போ இந்த பாட்டை பாடுபடுதுன்னா இந்த பாட்டை பாடினதுனால இந்த பாட்டோட பலன் வந்து முன்னோர்களுக்கு போய் சாப அந்த சாப விமோசனம் அளிக்கும். அவங்களும் ஆசீர்வதித்து இந்த பாட்டுக்காக ஆசீர்வாதம் பெறுவாங்க. அதனால அவங்க சந்தோஷம் அடைவாங்க. நம்ம குலத்தில் ஒருத்தவங்க பிறந்தவன் ஆழ்வார் ஒரு பாட்டை பாடியிருக்கான் அப்படின்னு இந்த பலன் அவங்களுக்கும் போய் சேரும். அப்படி சேரும்போது அவங்க மகிழ்ச்சியாக போக வேண்டிய இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஆசிரிச்சுட்டு தானே போவாங்க, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது. அதனால் இந்த பாட்டுக்கான ஏற்றம் அவ்வளோ ஒரு பலன். இந்த பாட்டில் ஆண்டாள் வந்து நோன்பிற்கு விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாள். மார்கழி மாதத்தில் காத்தியாயினி விரதம் இருந்தால் நல்ல மணாளன் கிடைப்பான் என்பதை சூட்சகமாக சொல்லி இந்த உலகத்து மனமாகாத பெண்களையெல்லாம் நோன்பு நோக்க அழைக்கிறார். பார்க்கடலில் அறிதுயில் கொண்டு உலகை காக்கும் பரந்தாமனை போற்றி பாடி நோன்பு துவக்க வேண்டும் என்கிறார் ஆண்டாள். அடுத்து உணவிலே பாலையும் நெய்யையும் தவிர்க்க வேண்டும், மிகவும் முக்கியமானது. அதிகாலை துயில் எழுதல், வைகரையில் துயில் நீக்கி குளித்து தூய ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். தலையில் மலர்ச்சூடி கொள்ளக்கூடாது, கண்களுக்கு மை தீட்டக்கூடாது, பெரியோர்கள் சான்றோர்கள் எல்லாம் செய்யத்தகாதவை என்று ஒதுக்கிவிட்டவைகளை செய்யக்கூடாது, பிறரை பற்றி வம்பு பேசக்கூடாது. இதைத்தான் பாரதியாரும் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி என்று கூறுவார். ஈய என்றும் இறப்பார்க்கு முடிந்த அளவு தர்மம் செய்ய வேண்டும். அதாவது ஈயென்று இறப்பார்க்கு முடிந்த அளவு தர்மம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நோன்பு முழுமை பெறும். இந்த இரண்டாவது பாசுரத்திலே மார்கழியின் நோன்பு தோங்குகிறது. அதாவது இந்த இரண்டாவது பாடத்தில் மார்கழியோட நோன்பு தோங்குகிறது. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டில் ஆண்டாள் வந்து நோன்பிற்கு விதிமுறைகளை கூறியிருக்காங்க. இந்த நோன்பு இருக்கணும்னா முதல்ல இதோட விதிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும், மார்கழி மாதத்தில் காத்தியாயினி விரதம் ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் இப்போ யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த காத்தியாயினி விரதம் இருந்தால் நல்ல மணாளன் கிடைப்பான், அதை சூட்சமும் மறைச்சி வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்து மனமாகாத பெண்களை எல்லாம், அதாவது யாராலும் கல்யாணாலேயே அவங்களுக்கெல்லாம் நோன்பு நோக்கு அழைக்கிறார். மார்கழி மாதத்து இந்த நோன்பு ரொம்ப அருமையாக கடைபிடிச்சா எல்லா பலனும் கட்டும். பார்கடலில் துயில் கொண்டிருக்கும் உலகை காக்கும் பரந்தாமனை போற்றி பாடி நோன்பு துவக்க வேண்டும். அந்த பார்க்கடலில் நோன்பு இருக்கிற அந்த பரமானை பார்த்து, ஐயா நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எதோ அணிவிச்சுட்ருக்கோம், இனிமேல் எங்களை தவறு செய்யாமல் காப்பாற்றி என்னை நல்வழிப்படுத்தி, என்னை இந்த நோன்புலேருந்து நல்வழிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். நாங்கள் நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், அதாவது அத்தியாவசிய பொருட்கள்லாம் நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம். ஆடம்பர வாழ்க்கை நாங்கள் இந்த நோன்பு நோவுத்து முடிகிற வரைக்கும் இந்த ஆடம்பரமான சிறு சிரிச்சு செலவிக்கிற எதுவுமே எல்லாத்தையும் தவிர்த்துறோம் அப்படின்னு நோன்புல சங்கல்பம் பண்ணிக்கிறது. அதான் நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்களே நீராடி, நாட்கள் காலையில் நீராடுறது. அதாவது காலையில் எழுந்திரிச்சு 4:30 நீராடிடுறது. எங்கேருந்து நீராடுறது, காலையில் தான் லொங்குலுங்குன்னு ஓடுறான், சாயங்காலம் நைட்டு லொங்குலுங்குன்னு ஓடியாரான், ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு தான் இருக்கிறான். பரபரப்பான உலகம். ஆனால் இந்த பரபரப்பான உலகத்துலேயும் இதை கடைபிடிச்சோம்னா ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு நம்மளை பகவான் கொண்டுட்டு போயிடுவார்.
வைகறையில் துயில் நீங்கி குளித்தில் தூய ஆடை அணிந்து, அதாவது ஆடை வந்து ரொம்ப தூய்மையாக அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த ஆடை தூய்மையாக இருந்தால் தான் நம்ம மன மகிழ்ச்சி ஒன்று உண்டாகும். மலர்களை சூட மாட்டோம், கண்ணுங்களுக்கு மை தீட்ட மாட்டோம், அதாவது எங்களை நாங்கள் அழகுபடுத்திக்க மாட்டோம். இந்த அழகையெல்லாம் நாங்கள் பெருமாளுக்கு போய் படுத்த ஆசைப்படுவோம். எங்களுக்கு என்னென்னலாம் நாங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நாங்கள் போய் இந்த பெருமாளுக்கு நாங்கள் செஞ்சுக்கிறோம். நாங்கள் செய்கிறத அது பெருமாளுக்கு செஞ்சால் அதுவே அதை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைவோம். ஒருத்தருக்கு அழகாக நம்ம அழகாக இருந்தால் யார் அழகாக நம்ம எத்தாப்புல உள்ளவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்போ பெருமாள் அழகாக இருந்தால் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். நமக்கு சந்தோஷம் தான் முக்கியம். அதனால் இப்போ என்ன பண்ணணும், பிரச்சனையை தூக்கி பெருமாள்கிட்ட போட்டுடணும். அந்த அழகெல்லாம் தூக்கி அவர்கிட்ட போட்டுவிட்டு அவர்கிட்ட ஏற்றிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சான்றோர்கள் எல்லாம் செய்யாதவை என்று ஒதுக்கிவிட்டவைகளை செய்ய கூடாது, பிறரை பற்றி வம்பு பேசக்கூடாது. இத்தகையதான் பாரதியார். அதாவது இந்த உலகத்தில் செய்யக்கூடாத சில தவறுகள்லாம் இருக்குது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, தர்மத்தோடு நடக்கணும் அப்படின்னு நிறையா விதிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. அஷ்டமகா பாவங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த கலியுகத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் தவிர்த்து எப்படியாச்சும் என்னை நல்வழிப்படுத்தி அழைச்சிக்க இறைவா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறது தான் அந்த திருப்பாவையோட ரெண்டாவது பாடலில் சங்கல்பம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சங்கல்பம்னு ஒன்று பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் செய்யாமல் என்னை காப்பாற்றி நீ தான் அழைச்சிட்டு போனால் எனக்கு வேறு வழி இல்லை, என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆளே இல்லை. அதாவது சீதாபுராட்டி வந்து இலங்கையில் வந்து தனிச்சு அசோக மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. அசோக மரங்கிறது சுபிட்சத்தை வழங்கக்கூடியது, நன்மையை வழங்கக்கூடிய மரம். அந்த மரத்துக்கு கீழே யார் இருந்தாலும் நல்லதே நடக்கும். உங்கள் வீட்டிலலாம் யாராச்சும் எங்கேயாச்சும் அசோக மரம் கிடச்சிங்கன்னா வீட்டில் வாங்கியாந்து நட்டு வைங்க. அந்த மரத்துக்கு கீழே இருந்தால் நல்லதே நடக்கும். அந்த வீட்டு நம்ம வீட்டில் அந்த அசோக மரம் இருந்துச்சுன்னா நல்லதே நடக்கும். அவ்வளோ துன்பத்திலிருந்து சீதாபுராட்டிக்கு நல்லது நடந்திருக்குன்னா அந்த அசோக மரமும் ஒரு காரணம். அந்த அம்மா சொல்கிறது, அசோக மரமே உனக்கு கீழே யாராச்சும் இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும்பாங்க, ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடக்கலையே, கடைசியில் ஒன்று இதுதான் உயிரை மாச்சிக்க போகிறோன்னு அந்த அம்மா கதறாங்க. அப்படிப்பட்ட சீதாபுராட்டி உறுதியோடு இருந்து சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே அந்த அசோக மரத்தின் கீழே இருந்து சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க, பெருமாள் வந்து நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அது மாதிரி இந்த பாட்டில் சங்கல்பம் பண்ணிக்கிறது, என்னை நிச்சயமாக பெருமாள் வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வருவார், என்கிட்ட எந்த இதுவுமே இல்லை, நான் நன்னடத்தையே எந்த நன்னடத்தையுமே இல்லை, பிறக்கும்போது நான் நிறையா பாவதிலேருந்து உழண்டு 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 வந்திருக்கிறேன், என்ன உன்னுடைய பொருள் நீ நான் ரொம்ப தூரமாக போய்த்தேன், இப்போ என்ன பண்ணணும், உன் பொருள் நீ தானே இழுத நான் அழைச்சிக்கணும், அப்போ என்ன பண்ணணும், என்னை எப்படியாச்சும் பார்த்து ஏதாவது சின்ன கேப்பு கிடச்சா நைஸாக இழுத்துக்கிறதுக்கு வழியை பார்க்கணும், அசந்த நேரமாக பார்த்து ஏதாச்சும் என்னை பார்த்து காப்பாற்றி ஏதாச்சும் மேஜிக் பண்ணியாச்சும் என்னை காப்பாற்றிக்கப்பா அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட நைஸாக விண்ணப்பிக்கிறது. அது மாதிரி விண்ணப்பிக்கிறது, மை பூசிக்க மாட்டோம், பவுடர் அடிச்ச மாட்டோம், இதெல்லாம் உனக்கு நாங்கள் செய்கிறோம். அதாவது லஞ்சம், இது ஒரு லஞ்சம் தான், உனக்கு எல்லாம் நாங்கள் செய்யணும், என்னை பார்த்து ஏதாச்சும் பண்ணி விடப்பா அப்படின்னு. அப்படி இப்படி செய்த நோன்பு முழுவதும் பெரும் இந்த இரண்டாவது பாசுரத்திலே மார்கழி நோன்பு ஆரம்பிக்குது. மார்கழி இந்த நோன்பு இருக்க ரொம்ப அற்புதமானது, அற்புதமானது, சிறப்பானது, சிந்திக்கக்கூடியது. எந்த ஒரு தீய ஆற்றலும் நெருங்காமல் பாதுகாத்து நம்மளை வச்சுக்கக்கூடிய இந்த மார்கழி பாட்டை பாடி 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 உருவியத்து வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பொருளையுமே உரு ஏற்ற அதுக்கு பலன் அதிகம் உண்டு. அப்படி உரு ஏற்றும் போது இந்த ரெண்டாவது பாடம் நம்ம பாடி 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 இந்த பாட்டை பாட 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 வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கேள்வி செயல் கேளுரோ வார்கடல் பைய துயன்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோ நாளுண்ணோ நாட்களே நீராடி மையிட்டொழுத மலரட்டு நாமுடியும் செய்யாதனஞ்செய்யும் தீங்கரலை சென்றதும் ஐயையும் வெச்சையும் ஆந்தினை கைகாட்டி உய்யமார் எண்ணி உகுந்தலோர் என்பாவாய் அப்படின்னு பாடினோம்னா பெருமாள் டபக்குன்னு நம்மளை திரும்பி பார்ப்பார். ஒரு வினாடி கூட இங்காமல் அப்படி யாராவது ஆழ்வார் பாட்டை பாடிக்கிற திரும்பி பார்ப்பார். ஆழ்வார் பாட்டை பாடி தான் அவரை திரும்ப பார்க்க வைக்க முடியும். இன்றைக்கி இது போதும், அடுத்த இதில் வேற ஒரு பாட்டை பாடுவோம், மூணாவது பாட்டை பாடுவோம். இது ரெண்டாவது பாட்டு முடிஞ்சிருக்கு.